ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், கனகராஜ், கங்கைகிரி, சேலம் மாவட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னா, 2.1 ஆம்பிளிஃபயர், அதாவது அசோக் லேலண்ட் தோஸ்த் வண்டிக்கான 2.1 ஆம்பிளிஃபயரு. இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தது வந்து கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு நண்பர் சப்ஸ்கிரைபர், அவர் வந்து நம்மளுக்கு இது வந்து ஆர்டர் கொடுத்துருந்தார். கள்ளக்குறிச்சி அப்படின்னா, கள்ளக்குறிச்சியிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போனாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். அது வந்து தண்டலை அப்படின்னு சொன்னார் ஊர் பேர். ஸோ கள்ளக்குறிச்சியிலேருந்து தாண்டி அங்கே ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கே வெயிட் பண்ணோம், அவர் வந்தார், வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போனார் அவரோட இடத்துக்கு. ஊர் பேர் வந்து தண்டலை, அந்த ஊருக்கு வந்து போனோம். அங்கே வந்து இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அருள் ஆடியோஸ் அப்படின்றதில் இவங்க வந்து மைக் செட்டு, சினி டெக்கரேஷன், அப்புறம் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, பிஏ சிஸ்டம் அந்த மாதிரி. இது வந்து அவங்களுடைய வண்டி, இந்த வண்டிக்கு தான் நம்ம வந்து 2.1 மாட்டணும். இங்கேருந்து போனோடனே வண்டி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா என்ன, இல்லை லாக் பண்ணியிருந்தாங்க, பல்ப் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வண்டி ஓப்பன் பண்ணுற வரையும் அதை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கிட்டே இந்த மாமரம் இருந்துச்சு, சின்னதாக கீழேயே மாங்காய் இருந்துச்சு, அது ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் வண்டி வந்து நம்மளுக்கு மாற்றுறதுக்கு எதுவாக இருக்கிற மாதிரி எடுத்து நிறுத்த சொன்னால் அவர் நிறுத்தி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மெட்டீரியலாம் நம்ம கொண்டு போயிருந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் வந்து வேலையை ஆரம்பிக்க கிளம்பியாச்சுன்னு வைங்களேன், ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து டோரில் வந்து 5-5 ஸ்பீக்கர் ரெண்டும், கீழே வந்து சப்வூஃபர் 10-inch சப்வூஃபரும் மாட்டணும். இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அருண் என்ன பண்ணுறாருன்னா, அந்த முன்னாடி இருந்த அந்த பேப்பர் வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரா மாதிரி இருக்கும்ல, அதை வந்து கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்ததாக அந்த இடத்துல ஒரு கிளாம்பு மாதிரி இருக்கும், அதையும் கழட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாக்ஸு உள்ளே போகும். ஸோ அதை பண்ணியாச்சு. அடுத்தது அதை கழட்டினதுக்கப்புறம் பாக்ஸை உள்ளே வச்சு மார்க் பண்ணுற வேலை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசோக் லேலண்ட் தோஸ்த் வந்து ஃபிட்டிங் போடுறதுக்கு பாக்ஸ் வந்து 1, 2, 3 தடவை, அதாவது 2 தடவை உள்ளே கொண்டு போய் வெளியே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு தடவை அடியில் இருக்கிற அந்த கிளாம்பில் வந்து மார்க் பண்ணுறதுக்காக உள்ளே கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணி வெளியே எடுத்து அந்த ஓட்டையில் அந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம ட்ரில் பண்ணணும். ட்ரில் பண்ணி போல்ட் நட் போட்டு டைட் வைக்கணும். ஸோ அந்த வேலையை தான் இப்போ இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதை ட்ரில் பண்ணுறதுக்கு 10 சைஸு, நாங்கள் வந்து 10 சைஸ் ஒரு போல்ட்டு போட்டோம். ஸோ அது வந்து ட்ரில் பண்ணுறோம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக போட முடியும், இன்னொன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் அதை போட்டு தான் ஆகணும். ஸோ அதையும் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணோம். நம்ம இங்கேருந்து போகும்போதே ஓரளவுக்கு டூல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்பவும் அங்கே போய் ஒரு சின்ன இது என்னென்னா, அவரோட ட்ரில் பிட் மட்டும் அவங்ககிட்ட வாங்கணும். அவங்களும் இந்த ஆடியோஸ் அப்படின்றதுனால அவங்க இன்னொரு வேலையும் பார்க்குறாங்க, மோட்டர் வைண்டிங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அவங்கள்ட்ட ட்ரில்லிங் மோட்டர் இருந்துச்சு, அந்த ட்ரில் பிட் உள்ளே ஒரு ஓட்டை போட வேண்டியதாக இருந்துச்சு, அதுக்காக ட்ரில் பிட் மட்டும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டோம். இல்லைனாலும் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் சின்ன பிட்டு கிடைக்கிது அப்படிங்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்ம கொண்டுட்டு போயிருந்தது 10 சைஸ் பிட்டு இந்த போல்ட்டு போடுற மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உள்ளேருந்து வாசர் வச்சு ரெண்டையும் டைட் வச்சாச்சு. இப்போ மறுபடியும் இந்த பாக்ஸை உள்ளே வச்சு அந்த பெட்டில் உட்கார வச்சு கிளாம்பு மேலே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து கிளாம்பை வந்து அந்த நம்ம மாற்ற இடத்துல வச்சு போல்ட்டு போட்டு அதை மார்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த கிளாம்பு உள்ளே வச்சு மார்க் பண்ண கிளாம்பு. இது வந்து கிளாம்பு வந்து ரெடிமேடாக கிடைக்கிது, எங்கள் ஊரில் கிடைக்கிது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு பேருக்கு நான் இந்த கிளாம்பு இங்கேருந்து வாங்கி கூட அனுப்பினேன், உங்களுக்கு யாருக்கும் தேவைனாலும் சொல்லுங்கள், வாங்கி அனுப்பிடலாம். அப்புறம் இப்போ அந்த அதை வந்து கிளாம்பு வந்து ஓட்டாக போட்டு அதை வந்து உள்ளேருந்து போல்ட் நட் போட்டு மாட்டணும். இதில் வந்து எந்தெந்த ஓட்டையை மார்க் பண்ணுமோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணி மாட்டணும். அந்த இதுதான் இப்போ வந்து சுரேஷ் வந்து டைட் வைக்கிறாரு. பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்த பிட்டு வந்து கொஞ்சம் அந்த ஓட்டையில் போகாது, அப்புறம் மார்க் பண்ணி தான் அதை இது பண்ணணும்னு வைங்களேன். அந்த பட்டையில் ஓட்ட போகிறதுக்காக தான் நம்மளுக்கு சின்ன பிட்டு தேவைப்பட்டுச்சு. இதில் நம்ம அந்த கிளாம்ப்பு போட்டு முடித்த உடனே நம்ம வந்து ஊஃபர் மாட்டிக்கலாம், ஏன்னா மார்க்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிரும். அடுத்தது ஊஃபர் மாட்டி நம்ம வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போய் மாட்டுறது தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நம்ம யூஸ் பண்ண அந்த ஊஃபர் என்ன அப்படின்னா, HX அப்படின்னு சொல்கிற அந்த ப்ளூ கலரில் இருக்கும், HX சொல்லுவாங்க, HX XR, அந்த எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில, அது 2 R வரும். ஸோ சிம்பிளாக HX,
அந்த ஊஃபர், டபுள் மேக்னெட் ஊஃபர். நான் இதுதான் இது வரைக்கும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், வீட்டு செட்டு வண்டி செட்டு எல்லாத்துக்குமே. அதாவது இது என்ன, ஃபோர்த் ஆர்டர் பாக்ஸ், அது வரைக்குமே இது தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது. அதேமாதிரி நான் வாங்கி கொடுத்த கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த வண்டியிலையும் அவருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். செட்டு மாட்டிட்டு கூட அடுத்த நாள் கூட ஃபோனில் நான் கேட்டப்போ நான் அப்போவே சொல்லிட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னாரு, இல்லைனா வெளியில் கொண்டு போயிருப்பீங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் போல் அண்ணன் கொண்டு போனார் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மெயின் வந்து இந்த இதில் நம்ம ஃபிட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதில் அவர் வந்து ரொம்ப இதாக இருந்தார். அதனால தான் எங்களை அங்கே வர சொல்லி ட்ராவல் சார்ஜிங் சார்ஜ் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜும் கொடுத்து எங்களுக்கு வந்து இது பண்ணார். நம்மளும் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த வேலையை நம்ம பண்ணி கொடுத்தோம். அதுக்கு வந்து அதுக்கு தான் நம்மளை, நம்ம வேலைக்கு தான் நம்மளை கூப்பிட்றாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வெளியூர்லேருந்தெல்லாம் கேட்குறாங்க நீங்கள் மாட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு. ஆனால் நம்ம போய் மாட்டி கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் நம்ம அவ்வளோ பண்ணவும் முடியாது, அவங்களும் அவ்வளோ அஃபோர்டபுள் கொடுக்கவும் முடியாது. ஸோ இந்த சைடு வர்றவங்க நிறுத்தி மாட்டிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட ஆம்ப் மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஆம்ப் மட்டும் வேணுனாலும் அனுப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் மாட்ட போகிற ஆம்ப்ளிஃபையர் இதுதாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.1 ஆம்ப் தான். ஆக்சுவலாக நம்ம மாட்ட வந்து 2.1 ஆம்ப் தான். ஸோ இதில் என்ன மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேஎம்எஸ் 7265 கேஎம்எஸோட 2 IGBT போர்டு, கேஎம்எஸோட நம்ம 2.1 போர்டு, ஊஃபரு சப் ஊஃபரு பிடிக்கான நெட்ஒர்க் இதிலேயே இருக்கக்கூடிய போர்டு, பக்க நோட் வந்து யூஎஸ்பிக்காக, அப்புறம் ஜிஆர் கன்வெர்ட்ரு 32 volt கன்வெர்ட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா இது சப்ளை ஒயரு, ஸ்பீக்கர் சப் ஊஃபர் இதில் வந்துடும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஃப்ரண்ட்டில் அக்ரிலிக் பேனல் வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பேனல் போட்டிருக்கோம். இந்த அக்ரிலிக் பேனல் நம்மள்கிட்ட கிடைக்கும், ஏன்னா நிறைய நம்மகிட்ட நம்ம வீடியோ போட்டோம்னா கேட்குறாங்க கிடைக்குமா கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஸோ நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒயிட் கலர் அக்ரிலிக் பேனலு, கண்ட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா இது வால்யூமு சப்பு பேஸ் டிபிளு பகாரியா யூஎஸ்பி போர்டு. இந்த லோகோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், டோம் ஸ்டிக்கரில் பண்ணியிருக்கோம், கிளார் அடிக்குது. ஹீட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான ஹீட்சிங் போட்டாச்சு, ஸோ பக்காவாக நம்மளுக்கு வந்து ஹீட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போது இந்த ஆம்பு வந்து வண்டியில் மாட்டுறதுக்கு ஒயரிங் பாதிவால் நடந்துட்டுருக்குது, ஃபிட்டிங் போட்டுட்ருக்காங்க, நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், மாட்டிகிட்ருக்குறாங்க பாருங்கள். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டோரில் ஸ்பீக்கர் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஊஃபர் பாக்ஸ் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தான் நீங்கள் பார்த்தீங்க. ஊஃபர் பாக்ஸு ஃபிக்ஸ் பண்ணி அதில் அந்த டியூப் ஒன்று போயிட்டுருக்கோம், அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து அளவு வந்து கரெக்டான அளவு நம்ம பண்ணலை அப்படின்னாலும் பிரச்சனை வரும். எங்கே பிரச்சனை வரும்னா இந்த பாருங்கள், அந்த வைப்பர் மோட்டர் இருக்குல்ல, வைப்பர் மோட்டர் வந்து நம்மளுக்கு இடிக்கும். வைப்பர் மோட்டர் வந்து அந்த பாக்ஸில் இடிச்சிடும், ஹைட் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா. அதுவும் இல்லாமல் முன்னாடி இருக்கிற அந்த அந்த வளைவுலையும் இடிக்கும். அப்போ பாக்ஸோட அளவு கரெக்டாக இருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வைப்பர் மோட்ரு கரெக்டாக இருக்கும், வைப்பர் மோட்டரில் இடிக்காத மாதிரி இருக்கும். வைப்பர் மோட்டரில் இடிக்காத மாதிரி தான் ஃபிட்டிங் போடணும். வைப்பர் மோட்டரில் இடிக்கக்கூடாது. கீழே வந்து பிரேக்குக்கான ஏதோ போகும், பிரேக் ஓசோ என்னமோ சொன்னாங்க, அது போகும். ஸோ அதுலேயும் நம்ம வைக்கிற பாக்ஸு அதையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. எனக்கு எங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் இருக்கணும் அப்படின்றதில் நாங்கள் கொஞ்சம் உறுதியாகவே இருப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சென்னிமலை, அங்கேருந்து வந்து ஏற்கனவே அவங்ககிட்ட இந்த செட்டு ஊஃபர் பாக்ஸ்லாம் கீழே வச்சு கொஞ்சம் இதாக மாட்டியிருந்தாங்க, அதை வந்து நீங்கள் மாட்டுற மாதிரி மாட்டி கொடுங்க அப்படின்னு சென்னிமலையிலேருந்து வந்து நம்மக்கிட்ட மாட்டிகிட்டு போனாங்க. அவருக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக அந்த பாக்ஸில் அந்த கிளாம்ப்லேயே வச்சு போல்ட்டு பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சு டைட்டு வச்சு வச்சு, அப்போது பாக்ஸ் வந்து இங்கே ஃபிட்டிங் ஆயிரும், அதேமாதிரி மேலே அந்த கிளாம்பில் ஃபிட்டிங் ஆயிரும். அதனால் பாக்ஸ் உதறதுக்கோ ஆடுறதுக்கோ பிடிங்கிட்டு வர ஓனர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தவர் செட்டு வந்து நம்ம பண்ணி
செக் பண்ணி முடித்த உடனே அவர்கிட்ட செக் பண்ணி பார்க்க சொன்னோம். அவரும் போட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டுட்ருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஆடியோக்காரர் இல்லை, ஆடியோ சம்மந்தமாக மைக் செட் வச்சுருப்பாங்கல்ல, அதனால் அவங்க வந்து நல்லா செக் பண்ணி பார்த்தார். நல்லா உன்னிப்பாக கேட்டு பார்த்தாரு, நல்லா கேட்டுட்டு ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, கொடுத்தாங்க. அப்புறம் செட்டை மாட்டிட்டு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு முடிச்சோடனே அப்புறம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த செட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அங்கே போய் மாட்டினதில் என்னோட எனக்கு வந்து எங்கே போய் மாட்டினாலும் நம்ம நீட்டாக மாட்டிடணும் அப்படின்றதில் வந்து ஒரு இது. டூல்ஸ் எல்லாமே என்னெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமோ கொண்டு போனோம். அப்பவும் அந்த ட்ரில் பிட் மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த மாதிரி மாட்டினதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா வெளியில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்களாக பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்தாச்சு, அவங்க கேட்டதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த செட்டு மாட்டின வீடியோ இதோட முடியுது. அதனோட டெஸ்டிங் வீடியோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோடு பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கே மாட்டும் பொழுது லைவு ஷார்ட்ஸு எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அடுத்தது இந்த முருகன் கோயில், முத்துமலை முருகன் கோயிலுக்காக தான் நாங்கள் திரும்ப வரும் வழியில் அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். செட்டு மாட்டிட்டு கிளம்புனதுக்கப்புறம் மழை பிடிச்சது பாருங்கள், சரியான மழை. மழை அந்தளவு கனமாக இருந்துச்சு இல்லையோ, காற்று நான் காற்று அந்த பக்கம் நல்லா காற்றடிச்சிதுங்க. வண்டியே ஓட்ட முடியலன்னு அப்படி சுரேஷ். கொஞ்ச தூரம் எவ்வளோ நேரம் நிறுத்திட்டோம் வண்டியே ஒரு இடத்துல, ஓட்ட முடியல அப்படின்னு சொன்னார். அவ்வளோ காற்று அடிக்குது, சொல்லணும் சொல்லணும் அடிச்சுது. வர வழியெல்லாம் நிறைய மரம் உடஞ்சிருச்சு. ஒரு கடைனா பாவம், முன்னாடி இருந்த பந்தல் அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு போய் கூரையில் பக்கத்தில் இருந்த கூரை மேலே போட்டுருச்சு. அந்தளவுக்கு காற்று, சரியான காற்று. அது முடித்ததுக்கு அப்புறமா காற்று அப்படியே வர வழியிலே அப்படியே ஒரு இடத்துல நிறுத்தினோம். அப்படியே ஓரளவுக்கு குறைஞ்சிது. அப்படியே கோயிலுக்கு போகிறதுக்கு கிளம்பி போயிட்டே இருந்தோம். ஒரு வழியா முத்துமலை முருகன் கோயில் வந்து வந்தாச்சு. சுவாமி தரிசனம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த செட்டு மாற்றத்துக்கு நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்றதுதான். ஏன் அப்படின்னா இங்க வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு, நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது ஒரு சில காரணங்களால் நின்று போச்சு, பண்ணும் வர முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் இவர் சொன்னோடனே நாங்கள் அப்பவுமே நாங்கள் வந்து என்ன சொன்னோம்னா பைக்கில் போகலாம், நான் சுரேஷ் அருண் மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பைக்கில் போகலாம், அதாவது மூணு பேரும் ரெண்டு பைக்கில் போகலான்னு பிளான் பண்ணோம். போயிட்டு அங்கே கள்ளக்குறிச்சியில் போய் செட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்துக்கலாம். இது ஒன்றும் பெருசு இல்லை, ஏற்கனவே எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எங்கள் பக்கத்துலேயே ஒரு மலை இருக்குது, மேலே கோயில் இருக்குன்னாங்க. சரி அதையும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, மத்தியானம் சாப்பாடு வேறு சாப்பிட்லையா, முடியல, டெல் ஆயிடுச்சு, பேட்டரி லோ ஆயிடுச்சு. சாப்பிட்டா தான் பேட்டரி சார்ஜ் ஆகும். மணி மூணே கால் ஆயிடுச்சு, மத்தியானம் சாப்பாடு சாப்பிடவே இல்லை, வேலையை செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டோம். சூப்பரா இருக்கு, ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. வீடியோவை முழுசா பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். நம்ம சேனலோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணணுன்னு விரும்புனா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அதுலேயும் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க.
அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு அசோக் லைன்லேண்ட் தோஸ்த்துக்கு செட்டு செய்யணும் அப்படின்னாலோ, அல்லது நம்ம அந்த ஆம்பில் யூஸ் பண்ண மெட்டீரியல் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம். Oh, 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 oh